தமிழ் நண்பர்களுக்கு தமிழ் கவசம் சார்பாக வணக்கம். பொதுவாக உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இப்போ பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இருக்கு. ஆனால் அதை ஒரு சிலர் மட்டுமே செயல்படுத்துவாங்க. அவங்களும் ஆர்வக் கோளாறுல நம்ம சரியா செய்யறோமான்னு தெரியாம செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த தவறை திருத்துறதுக்காகத்தான் நம்மளோட சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து பார்பல் ஸ்குவாட். இந்த உடற்பயிற்சி வந்து ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ். ஸ்குவாட் எக்ஸசைஸ் எதுக்குன்னா நம்மளுடைய தை மசில்க்கான ஒர்க் அவுட்டுங்க. இப்போ இதை எப்படி கரெக்டான முறையில் செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல பாரில் தேவையான வெயிட் எடுத்துக்கோங்க, சமதளமாக பிடிச்சி தூக்குங்க. அப்புறம் உங்களோட கால் இரண்டையும் ஷோல்டர் அகலத்துக்கு விரிச்சு வந்துடுங்க. இப்போ உங்கள் வயிறை இறுக்கி வச்சுக்கோங்க, மூச்சை உள்ளிழுத்து கீழே உட்காருங்க. ஃபுல்லாக உட்காராமல் ஒரு 90 டிகிரி ஷேப்புக்கு உட்காருங்க. அப்புறம் எந்திரிங்க, எந்திரிக்கும் போது மூச்சை விடுங்க. இதில் உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணால் ரொம்பவும் நல்லது, உங்களோட முதுகு தண்டுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இதில் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாதுன்னு பார்ப்போம். உட்காரும் போது முழங்கால முன்னாடி கொண்டுட்டு போவாங்க, இது ஒரு தவறு. ரெண்டாவது, ரெண்டு முழங்காலையும் உள்ளே ஒட்டிட்டு இருக்க மாதிரி கொண்டு வருவாங்க, இது ஒரு தவறு. மூணாவது, முதுகு நேராக வைக்காமல் ஒரு மாதிரி வளைச்சு வச்சுக்கிட்டு போடுவாங்க. அப்படி போடும்போது முதுகெலும்புல அழுத்தம் ஏற்பட்டு இன்ஜுரி ஏற்படும். நாலாவது, இந்த 90 டிகிரி அளவுக்கு தான் உட்காரணும்னு தெரியாமல் ஃபுல்லாக உட்காந்துருவாங்க, இல்லை 90 டிகிரிக்கு மேலே உட்காந்துருவாங்க. அஞ்சாவது, காலை சோல்ற அளவுக்கு விரிக்காமல் இருப்பாங்க. இதெல்லாம் தான் பார்பல் ஸ்குவாட்டில் நார்மலாக செய்யக்கூடிய தவறு. இந்த ஒர்க் அவுட்டுக்கு கரெக்ட் பொசிஷன் ரொம்பவுமே முக்கியம்.